சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 99 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர்நிலைகள் கழிவுநீர் கால்வாய்களில் குப்பைகளை போடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சென்னை மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் பணிகள் முடிவு பெறாத இடங்களில் 15ஆம் தேதிக்குள் பணிகள் நிறைவடையும் என கூறினார். பசுமை தாயகம் அமைப்பின் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. பசுமை தாயகம் அமைப்பின் செயலாளர் அருள் தரப்பில் வழக்கறிஞர் கே பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சய் கங்காபூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் ஆஜராகி அவசர முறையீடு செய்தார். ரயில் நிலைய விரிவாக்கப் பணிகளுக்காக மரங்கள் வெட்டப்படுவதை எதிர்த்து பொதுநல வழக்கு தொடர இருப்பதாகவும் அதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதனை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் வழக்கு தொடர அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளனா்.